மனிதனை மனிதன் சுரண்டும் மாபெரும் கொடுமைதான் சாதியம். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், நான்கு வர்ணங்கள் என்னால் உண்டாக்கப்பட்டவை. அவரவர்களுக்கு உரிய கருமங்களை மீறாமல் செய்ய வேண்டும். அதனை மாற்றி செயல்பட வைக்க அந்த வர்ண உற்பத்தியாளன் ஆகிய என்னால் கூட முடியாது. ஒரு குறிப்பிட்ட மனித இனத்தை மிகவும் மலிவானதாக கருத வைக்கிற ஏற்பாடு மட்டுமல்ல, மலிவாக்கப்பட்ட மனிதர்களிடமிருந்து உழைப்பை திருடி பிடிக்கிற உத்திதான் இது. பூமி பந்தின் பல முனைகளில் அடிமை சந்தைகள் அரங்கேறிய போது இந்திய துணைக்கண்டத்தில் பண்ணையாள் முறை இவ்வாறாக உருவானது. மனு தர்ம சாஸ்திரம், சாதிக்கொரு சடங்கு முறைகளும், ஒழுக்க விதிகளும், தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டது. சண்டாளனுக்கும் சுவபாவனுக்கும் ஊருக்குள் வெளியில் வீடு இருக்க வேண்டியது. அவர்களுக்கு உலோக பாத்திரம் கூடாது. அவர்கள் தீண்டிய பாத்திரங்களை சுத்தம் செய்தாலும் பரிசுத்தம் ஆகாது. அவர்கள் நாயும் கழுதையும் வளர்க்கத்தக்கது, மாடு முதலியன வைத்துக் கொண்டு ஜீவிக்க கூடாது. தர்ம காரியம் செய்கிற சமயத்தில் பார்க்கவும் பேசவும் கூடாது. அவர்கள் தங்கள் சாதியிலேயே சம்பந்தம் செய்து கொள்ளவும் கடன் முதலியன வாங்கிக் கொள்ளவும் வேண்டியது. பந்துக்கள் இல்லாமல் இறந்து போன அநாதை பிரேதத்தை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு இதுவே தர்ம முறை. காலப்போக்கில் தொழில் பிரிவின் அடிப்படையில் அமைந்திருந்த வர்ண முறை பிறப்பின் அடிப்படையில் மாற்றப்பட்டது. இதுதான் பார்ப்பனியத்தின் வெற்றி என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுவார். துஷ்டத்தனம், துச்சவாக்கு, கொடுமை, ஹிம்சை செய்வது, ஈன தொழில், நல்லொழுக்கம் இல்லாமை, இவைகள் ஈன சாதியில் பிறந்தவன் என்பதை காட்டுகிறது. கலப்பினால் ஏற்படும் உபசாதிகளை தடுக்க தீட்டு, புனிதம் என்ற கருத்தாக்கங்கள் உருவாக்கப்பட்டது. சொர்க்கம், நரகம், முன்ஜென்மம், பின்ஜென்மம் என்ற கருத்தாக்கங்களும் உருவானது. ஒரு வட்டத்திற்குள் திருமண உறவுகள் சுருக்கப்பட்டது. சமூகம் முழுமைக்கும் மேலிருந்து கீழ் பல அடுக்கில் மனித மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. அடுக்கிய மூட்டையில் அடி மூட்டையாக பஞ்சமர்கள் நிறுத்தப்பட்டன. மூளை செலவு செய்யும் பிராமணன் கோபுர உச்சியிலும், துப்புரவு தொழில் செய்பவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலும் மாறின. தீண்டாமை கொடுமை மாற்ற பல அமைப்புகள் நெடுங்காலமாய் போராடி பெற்ற சட்ட உரிமைகள் கூட இன்னும் மறுக்கப்படுகிறது. தகுதி, திறமை என்ற வாதத்தை முன்வைத்து ஊடகங்களும் அலறுகிறது. நகர பகுதியிலும் வீடு தர மறுப்பது மற்றும் பல மறைமுக தீண்டாமையும் தொடரவே செய்கிறது. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். தலித்துகள் பொது டம்ளரில் தீ குடிக்க தடை, ஊருக்குள் செருப்பணிந்து நடக்க தடை, ஊருக்குள் சைக்கிள் ஓட்டவும் தடை, சலூனில் முடிவெட்ட தடை, இங்கே ஆண்டவனை வழிபடவும் தடை. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் தொகுதி காங்கேயனூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எங்களுக்கு காங்கேயனூர் குலதேவாதி. காங்கேயனூர் எங்கள் ஊருக்கு 5 கிலோமீட்டருக்கு கிட்ட இருக்கு. அங்கே காங்கேயனூரில் குலதேவாதி திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயில் திருவிழா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறது. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு டைமு அந்த பூசாலி அந்த ஊர் சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர்கள் வந்து எங்கிட்ட வசூல் பண்ணிட்டு போவாங்க. காலங்காலமாக அவங்க வந்து அந்த கோயில் உள்ளே சேர்க்கறது கிடையாது. நாங்களாம் உள்ளே தான் வருவோம், உள்ளே தான் செய்வோம். எது இருந்தாலும் வெளியே இந்த ஒதுக்கு புறமாக ஒதுக்கி விடுறதுலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கணும்னாக்கா எங்கிட்ட தானியம் வருமுடியும் எதுவுமே நிதிக்குது எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் வச்சிங்க, நாங்களாம் எதுவுமே வரமாட்டோம் அப்படின்னா இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வாங்க, இனிமேட்டுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே வாங்க, எது வேணாலும் செய்யுங்க, எங்களோட நீங்களும் சேர்ந்து பகுந்துங்க திருவிழாவில், எங்கள் நாங்கள் ஒரு வேலை செஞ்சோம்னா நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லி தான் சொல்லி வரும்படிய எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க. ஆளுக்கு 200-300 கொடுப்போம். நெல்லுக்கு எடுத்த ஆளுக்கு 2 மரக்கா 3 மரக்கா கொடுப்போம், வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு போவாங்க வருமானம். மீதிக்கெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா எப்படிங்க சொந்த லாட போடணும் கோயில். எங்களுக்கு இங்கே வந்த பூசையிலே தான் எனக்கு காப்பு கட்டி விட்டாப்புல, சாட்டியால் அடித்து காப்பு கட்டி விட்டாப்புல. காப்பு கட்டி விட்டு பிறகு நான் போய் மாவு அடிச்சுட்டு வரேன், அதுக்கிட்ட வெளில வாங்கிட்டு மாவு போய் இடிச்சு எடுத்துகிட்டு உள்ளார வாங்க. உள்ளார வர பார்த்தா வேற வேற இன்னும் என்ன ஒரு என்ன ஒன்று சேர்ந்து கறி பிச்சுக்கிட்டு வந்து பேசணுங்க. என்ன ஒரு என்ன பார்த்தா நீ என்ன என்ன ஒரு நானு நான் இதோ ஒரு தாப்பிச்சானு இதே ஒன்று சொல்ல பிறகு நீ இந்த ஊர் கிடையாது, நீ செதா குப்பினா நான் செதா குப்பில் இதே ஊருன்னு சொன்னேன். இதே ஒன்று சொல்ல பிறகு நீ செதா குப்பினா நான் செதா குப்பில் இதே ஒரு தாம்மா அப்படின்னு சொல்கிறேன். நான் எங்கள் சாமி தான் நான் கும்பிட வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் கால் நாள் ஓடி வேலையை தேவையா வெள்ளார போய் பொங்கல் சட்டியை எட்டி உதச்சி
இந்த பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி பெண்களை அடிச்சிருக்கிறாங்க. கூட எல்லாம் சுந்துக்கிட்டு ரொம்பமா ஓவரா அதை ரொம்பமா ரேப் பண்ற ரேஞ்சுக்கு மிரட்டுறாங்க, பயங்கரமா மிரட்டுறாங்க. ஒருத்தர் தாவணி பிடிச்சி வெளியே தள்ளுறாரு, ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு, ஒருத்தர் அப்படியே காலையில தள்ளி விடுறாரு. நீ என்ன கூட பண்ண நான் போக மாட்டேன்ட்டேன். உள்ளே தான் தகராறு பண்ணி ஒரு மணி நேரம் உள்ளே தான் தகராறு பண்ணிக்கிட்டுக்கிறேன். நீ என்னை அடிச்சு கூட போட நாயை மடியில் கூட நான் உயிர் அடங்கிட்டோம். அதை பற்றி எனக்கு தப்பே கிடையாது. நீ பறைய உள்ள வரக்கூடாது, அவ்வளோதான். கொடுத்தியா வெளியே நின்று கும்பிட்டு போ, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தாரு எங்கள் கையில் கேத இல்லாட்டுன்னு கூட சொல்கிறது கிடையாது. கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட வந்தால் பறின்னு சொல்கிறேன். அந்த பறிந்தி வார்த்தை நாங்கள் வாங்காத்தக்கறியா? தலித்துகளை வந்து ஒளிபரிக்க வச்சுக்கிட்டு அறிவிக்கிறது, அல்லது வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறது, தடுக்கிறது, மீறி யாராவது உள்ளகளில் போயிட்டாங்கன்னா அவனை அடித்து வெளியே அனுப்பலாம். இந்த சம்பவங்கள் பூரா போலீஸுக்கு முன்னாடியே நடக்குது, அதிகாரிகளுக்கு முன்னாடியே நடக்குது. யாரும் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. நீ பொட்டச்சு ஒரு பொட்டச்சு பிடிச்சி நடிக்கிறா, நீ போலீஸ்க்கு ரஜோ தான் பேசுகிறேன்னு கேட்டேன். மறுநாள் என்ன செஞ்சாங்க, மேலந்தூர் ஆளுங்க வந்து மேலதிகாரிங்க வர வரைக்கும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரோட்டில் உட்காந்துட்டோம். ஆர்டிஓ வந்து தாசில்தார் வந்தார், அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸோ வாக்கு மூலம் எழுதி கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ்கார்ட்ட கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. நான் தெரிஞ்சு வந்து நம்ம ஆளு வந்து சேலம் பண்ணப்பட்டாங்க. இப்போ அம்மா காலங்காலமாக திருநாள் நடக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, என் பேரில் ஏன் பண்ணாங்க? நான் இந்தமாதிரி மாந்திரி வேணும் அடிச்சு தான் நம்ம ஜாதிகாரம் சொல்லி அடித்தாங்களே, நீ ஏன் எனக்கு கேட்கலாம்? நான் வந்து கேட்குறோமான்னு சொல்லி அப்புறம் அந்த கல்யாணம் போனேன். என்ன பேசினாங்க அப்படி சொல்லி விட அங்கே செஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் எடுத்து விட்டேன். எங்களுடைய பணம் முழுமையும் அந்த கோயிலுக்கு செல்கிறது. அந்த பணத்தில் தீட்டு இல்லை, ஆனால் தலித் மக்கள் கோவிலுக்குள் நுழைவது உள்ள ஒரு பத்து பேர் தடியோட வச்சுட்டு உள்ள நிக்கிறாங்க. நின்னும் போது லைன்ல ரெண்டு பேர் மூணு பேர் நிக்கிறாங்க. நிற்கும் போது நீ யாரு, என்ன ஊருக்காரன், காலனியா ஊரான்னு கேக்குறாங்க. கேட்டில் அந்த கோயிலுடைய நுழைவாயிலில் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு தீமிதிக்கு போகிற வழியில் நின்றுக்கிட்டு அது போகிறவங்கள்லாம் பார்த்து பார்த்து அனுப்புகிறாங்க. இவர் என்ன தலித்தாக இருப்பாரா, வேறு தாழ்த்தப்பட்டவரா, என்ன ஜாதினு அவங்களுக்கு தெரியுங்களா? அந்த 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 சுற்றுப்புற கிராமங்கள்லேருந்து யார் வராங்க, யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? அவங்க வந்து அனுப்புகிறாங்க. உபேந்திரன் இறங்குறான், இறங்கும் போது தான் அவனை அடிக்கிறாங்க. அவனை அடிக்கும் போது அடித்து அவன் என்ன பண்ணுறாங்க, அழுகாத்துக்கின போய் கடாச்சிடுறாங்க. போலீஸு கிட்ட நிற்கிறது எதுவும் கேட்குறாங்க. மணிகண்ட நின்ற இளைஞன், 18 வயது நிரம்பியவன், எல்லா இளைஞர்களையும் போல பூக்குழி திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பூக்குழி விழா அக்னி குண்டத்திலே இறங்கி நடந்தான். ஏராளமான இளைஞர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்ட நிலையில் இவன் ஒருவன்தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவனாம். கண்டுபிடித்து விட்டார்கள் ஆதிக்க சக்திகள். அவனை பூக்குழியிலிருந்து வெளியே வந்தவுடன் அலாக்காக தூக்கி சென்று கொடூரமான முறையிலே தாக்கி உயிருக்கு போராடும் நிலையில் அவனை தூக்கி எறிந்து விட்டு சென்று விட்டார்கள். செத்துட்டான் சொல்லிட்டாங்க. அடித்து மணியனை செத்துட்டான், எங்கே தூக்கி போட்டாங்க, மணியனை காணான்னு சொல்லுவேன். அந்த பையன் தப்பிச்சு போயிட்டு தனியார் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டுட்டு நடக்க முடியாத ஒரு ஆட்டோவில் போயிட்டு வீட்டில் இறங்கினான். என்னடா என்னடான்னு சொல்ல மாட்டேன்ட்டான். அப்புறம் நெருப்பு மேற்கிட்டாங்க, அதுமாரி அடிச்சு விட்டாங்க. அவங்கள எங்ககிட்ட சொல்ல ஒன்னாட்டம் ஒரு ஆளை பிடிச்சி ஊசி பாட்டு போயிடலாம். காலனியா ஊரன்னு கேட்டுட்டு அடிக்கிறாங்க. வரப்பையனுக்கு இங்கேடா நெருப்பு அடிக்கிறாங்க. போன துணி எல்லாம் கீச்சு நார் நேரம் கீச்சு ஆற்று பக்கம் இட்டுன்னு போய் சாவடியாக அடித்து இட்டுன்னு வந்து அப்புறம் அதுக்கு மீறும் உன்னாட்டம் என்னாட்டம் பார்த்து ஒரு பகல்சிக்கார இட்டுன்னு வந்து நீ போட அப்படின்ட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. மணிகண்டை தேஜி போகும்போது மணிகண்டை வீட்டில் படுத்துருக்குறான். மூஞ்சி உள்ள பெருசாச்சு, கை காலெலாம் பெருசாச்சு. அவங்க அப்பா அம்மா கூட்டிக்காகும் போது என்ன பண்ணுறது, இதை போல் மிரட்டுறாங்க, வெட்டிட குத்திர மாட்டுறாங்க, கொலை பண்ண மாட்டுறாங்க, எங்கேயும் போக முடியாது சொல்கிறாங்க. இன்னும்போது நாங்கள் ஏதோ இதெல்லாம் பார்த்துக்கிறோம் வாங்க பார்த்துட்டு விட்டுட்டு வந்து திருக்குறள் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறோம். இதை அரசாங்கத்துக்கிட்ட போலீஸுக்கிட்ட புகார் கொடுத்து புகாரின் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்ற செய்தித்தாள்களில் பார்த்தோம். இதில் நடந்திருக்கிற உண்மை என்ன என்பதை கண்டறிவதற்காக ஒரு ஆய்வு குழுவையே நாங்கள் அந்த ஊருக்கு அனுப்பினோம். காங்கேயனூர், மேலந்தல், திருவரங்கம், மூங்கில் துறப்பட்டு இந்த கிராமங்கள்லாம் போய் தலித் மக்களை விசாரித்தோம். ஆய்வு குழு கண்டறிந்தது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக எங்களுக்கு இருந்தது. ஒன்று, மூங்கில் துறைப்பட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் மொத்தமாக வரி வசூல் பண்ணி நன்கொடையாக 10,000 ரூபாய்க்கு மேலே நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. சில தானியங்களும் கூட இந்த திருவிழாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பூக்குழியில் இறங்கிய திருவரங்கம் மணிகண்டனுக்கு மரண அடி பரிசா? நெருப்பில் இறங்கிய பூபேந்திரன் அடித்து வீசப்பட்ட காரணம் என்ன? மூங்கில் துறைப்பட்டு செல்வி செய்த சாமி குத்தம் என்ன?
இக்கொடுமைக்கு முடிவு கட்ட களமிறங்கியது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும். 2009 செப்டம்பர் 7 நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் அசைந்து கொடுப்பதாக இல்லை அரசு. செப்டம்பர் மாதம் 11 அது சம்பந்தமாக திருக்கோவிலூர் கோட்டாட்சியர் தலையிடணும், காவல்துறை தலையிடணும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருக்கோவிலூரில் ஒரு நடவடிக்கைக்கான அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தணும். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை கவர்மெண்ட். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாலும் கூட அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. உண்மையிலேயே அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு, அந்த மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்வு காணுங்கிற நினைவு தேர்ந்திருந்தா, இவ்வளவு காலம் வந்து அவங்க அது சும்மா 2 கூட்டு வச்சு பேசி சட்டம் இதுதான், சட்டத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றுறது நீங்கள் தடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்லி சட்டத்தை அவங்க அமுல்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையை தீர்த்துருக்கலாம். இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் போலீஸ் பார்க்குது, சர்க்கார் பார்க்குது. இது ஒரு சமூகத்தில் தொடரக்கூடிய ஒரு கொடுமை, ஒடுக்குமுறை அப்படின்னு பார்க்கலே என்பதை வலியுறுத்தி தான் அந்த ஆர்ப்பாட்டத்தையே நாங்கள் நடத்தினோம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி காங்கேயனூரிலே ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்த வேண்டும், அதுவும் செங்கொடி இயக்கத்தின் சார்பாக தலித் மக்களுடைய பொருளாதார சமூக உரிமைகளுக்காக. தஞ்சை மண்ணில் சாணி பாலுக்கும் சவுக்கடிக்கும் எதிராக நெஞ்சை நிமிர்த்தி களமிறங்கிய மக்கள் சிம்மம் சீனிவாசராவ், அவருடைய நினைவு தினம் என்ற முறையில் அந்த தேதியில் நடத்துவது என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முடிவெடுத்ததன் அடிப்படையில் தான் செப்டம்பர் 30 அந்த போராட்டத்துக்கு நாங்கள் அறைகோல் விடுத்திருந்தோம். போராட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆதி திராவிட மக்களுடைய ஆதரவு இருந்தது. எங்கள் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் வந்தாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர் நிக்கோலஸ் வந்தார். அதே போல் அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கத்தின் தலைவர் ஏசுமாரியான அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. தலித் மண்ணுரிமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்திருந்தாங்க. இவ்வளவு தலைவர்களும் போகிற பொழுது காங்கேயனூரில் 2 முன்னாலேயே வயல்வெளியிலேயே சாலையில் எஸ்பி எங்களுக்கு முன்னால் 1 முன்னாலேயே போலீஸ் படையோடு போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வாகனத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். காலையில் ஒரு 600-700 பேருக்கு மேலே அந்த ஊரில் இருக்கிற மக்கள், அந்த ஊரில் தலித் மக்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க, பல்வேறு தலித் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகிற போது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 இந்தாண்டியே வந்து அவர்களை தடுத்தது, வழிமறித்து போகக்கூடாது என்று சொன்னது ஆதிக்க சக்திகள் அல்ல, வினோதமானது ஆனால் உண்மையானது தமிழகத்தினுடைய காவல்துறை. எஸ்பி அமல்ராஜ், டிஎஸ்பி, ஆர்டிஓ, தாசில்தார், தனி தாசில்தார், வட்டாட்சியர், அத்தனை பேரும், அத்தனை அதிகாரிகளும், காவல்துறை, காவல்துறையில் சம்பந்தப்பட்ட அனைத்து காவலர்களும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் 144 போட முடியும். அது வந்து குறிப்பிட்ட கிராமப்புற பகுதியை மட்டும் போட முடியாது, நகரப்புறங்கள்லாம் சேர்த்து வேணா உள்ளடக்கலாம். எங்கள் தலைவர்கள் ஆதி திராவிட மக்களை வழிபாடு நடத்தக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது என்று தடுப்பது சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தை செய்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சாமி கும்பிட போகிற ஆதி திராவிட மக்களை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்ற முறையில் தான் நாங்கள் பேசணும். அவர் எதையுமே காதல வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதிகாரிகள் இன்னொரு பக்கம், ரெண்டுத்துக்கு நடுவில் காவல்துறையோட வாகனங்கள் ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் சுற்றி நிற்க வச்சுட்டு வண்டியில் வந்தவங்க அத்தனை பேரும் ஒரே இடத்துல கும்பலாக நின்னோம். நின்னோடனே ஒரு 1 அமைதியாகவே இருந்தோம். இல்லை நீங்கள் திரும்பி போயிடுங்க, இந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, நீங்கள் திரும்பி போங்கன்னார். ஐயா நீங்கள் செய்யாததை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம், நாங்கள் திரும்பி போகிறதுக்காக வரலை. நீங்கள் காவல்துறை அதிகாரி, மாவட்ட போலீஸ் அதிகாரி, நீங்க கோயிலுக்குள்ள போறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது?
நாங்க உள்ள போவங்க, நீங்க தடுத்து நிறுத்தாதீங்கன்னு சொன்னோம். சரி, நாங்க போறோம், நீங்களும் வாங்க, எல்லாருமே கும்பலா போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னா, கும்பலா போறதுக்காக நாங்க இங்க வரலங்க, உங்களை தடுத்து நிறுத்தி இம்மிட்ட இப்படியே திருப்பி அனுப்புறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். நீங்க சொன்னதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க கலைஞ்சு போறோம். ஒரு டேட்டா இப்ப நீங்க அறிவிங்க, அது எப்படி சார்? இல்லங்க, நாங்க இப்ப தேதிய சொல்ல முடியாதுங்க, குறிப்பிட்ட தேதிய சொல்ல முடியாது. நாங்க எப்ப முடிவெடுத்து சொல்லுவோமோ அப்பதான் நாங்க இது வந்து சொல்ல முடியும். நீங்க நினைக்கிற நேரத்துல நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனைய உருவாக்குகின்ற நிலை இருக்கு அப்படின்னு அவரும் கைவிட்டுறாரு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எல்லாருமே வந்து அரசாங்கமே தீண்டாமைக்கு எதிராக சபதம் ஏற்கிற நாள். ஆகவே அன்றைக்கு கடைசி கட்டமா நான் மக்கள் பிரதிநிதி என்ற முறையிலும், பேசிக்கிட்டே இருக்கும்போது அமல்ராஜ் வந்து, என்ன நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? அதெல்லாம் கேட்கவே முடியாது. தமிழ்நாடு முழுமையா இது தீண்டாமை ஒழிப்புக்கு 2ஆம் தேதி அக்டோபர் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னாரு. நான் எம்எல்ஏ, இங்க நடக்கிறது கருணாநிதிக்கு தெரியணும், முதல்வருக்கு தெரியணும். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் தீண்டாமை என்பது இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் ஒத்துக்கிறீங்களா? நாங்க கலைஞ்சு போக முடியாது, நாங்க கோயிலுக்குள்ளதான் போவோம். நீங்க தடுக்கிறீங்க, இல்லை எங்களை அடிக்கிறீங்க, நீங்க துப்பாக்கி வச்சு சுடுறீங்கன்னா கூட சுடுங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. அந்த ஆலை நுழைவு போராட்டத்தில் பங்கு கொள்ள வந்த இளைஞர்கள் தலைவர்கள் அத்தனை பேரையும் சட்டமன்ற உறுப்பினர், நான் என்னாவது நினைச்சிட்டு இருந்தேன், எம்எல்ஏவா மக்கள் பிரதிநிதி எல்லாமே ஒரு பாதுகாப்பா இருக்கும், போலீஸ் எல்லாம் அடிக்காது, நம்ம போனா எல்லாத்தையும் செஞ்சிடுவோம், நாங்கெல்லாம் தப்பு தப்பா கணக்கு போடுவோம், ஏன்னா எம்எல்ஏ வச்சே. ஆனா இந்த ஜாதிய கொடுமை, அந்த கொடுமையின் பிரதிபலிப்பு இந்த அரசு எப்படி பார்க்கிறது அப்படிங்கறதா எங்களுக்கு கிடைத்த அனுபவம், அதுதான் அந்த இடத்துல பிரதிபலிச்சது. அப்படின்னு நாங்க மீறி போற ஆரம்பிச்ச போதுதான் உடனே எஸ்பி வந்து சார்ஜ் அடி சார்ஜினாரு, பூந்து போலீஸ் இஷ்டத்துக்கு அடிக்க. காவல்துறையின் காட்டு மிராண்டி தாக்குதலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் லதா அவர்களும் தப்பவில்லை. யாருக்கு காவலர்கள்? சீரும் கைத்தடிகள், சிதறும் மக்கள், விரட்டும் விபரீதம், வேடிக்கை பார்க்கும் சட்டம். காக்கி நிறம் வர்ணாசிரமத்தின் புதிய நிறமா? கைத்தடி சாதியத்தின் செங்கோலா? Hey!
காவல்துறை ரொம்ப கம்பீரமாக ஒரு வெற்றியை சாதித்ததாகத்தான் அவர்கள் அன்றைக்கு நடை போட்டார்களே தவிர, சமூகத்தில் காலம் காலமாக கிடக்கக்கூடிய அழுக்காக இருக்கக்கூடிய அவமானப்படக்கூடிய சட்டத்தையும் மீறி இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமையை அகற்ற முடியாமல் இருக்கிறோமே என்று அவர்கள் அவமானப்படவே இல்லை. நான் முன்னாடி நின்றுட்டு என்ன சார் இது, நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம், நீங்கள் இப்படி அடிக்கிறீங்களே, இது சரியில்லைன்னு கை நீட்டினோடனே என்னை எட்டி உதச்சி கீழே தள்ளி எட்டி உதச்சிட்டார். முதல்ல லெத்தியால் அடித்து கீழே தள்ளி கீழே விழுந்த உடனே பூஸ் கலரெலாம் வைத்து மேல ரெண்டு மெரி அப்படியே மெரிச்சு கீழே தள்ளி அப்படியே போலீஸ் வந்து இழுத்துன தர தர தரன்னு வேறு ஒரு பக்கம் மக்கள் இல்லாத பக்கம் முள் புதரக்கா இழுத்துக்கிட்டு போகிறாங்க. மேலே துணியே இல்லை. இவ்வளவு நடந்து முடிஞ்சது, எல்லாரையும் அடிச்சாச்சு, அவங்க எல்லாரையும் போலீஸாக கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தா உள்ள அந்த கர்ப்பப்பையில் வந்து போலீஸ் மிதிச்சியில் காயம் ஏற்பட்டு அவங்களுக்கு அங்கேயே ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. எம்எல்ஏ என்ற மரியாதை கூட இல்லாமல் எஸ்பி உத்தரவு அடிப்படையிலே கீழே தள்ளப்பட்டு அவரை தரையிலே தள்ளி அவருடைய வயிற்றின் மேல் ஏறி குதித்தார்கள் காவல்துறையினர். பூட்ஸ்காலால் எட்டி உதைத்தார்கள் லதாவின். அவருடைய கருவறை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல். அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். நாங்கள் வந்து அவசர அவசரமாக கேட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட் பண்ணி திருக்கோயில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. திருக்கோயிலில் இருக்கிற டாக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு இது இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நீங்கள் உடனடியாக வந்து ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போங்கிறாங்க. அங்கே இருந்த ஜிஹெச் எடுத்துகிட்டு போய் விழுப்புரத்து கொண்டு வரோம். விழுப்புரத்தில் இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு இல்லைங்க இது ரொம்ப இதாக இருக்குது, உள்ளே வந்து கர்ப்பப்பையில் வந்து இது ஏற்பட்டிருக்கு, ஆகவே இது அவங்களை வந்து ஒரு வேறு ஒரு மருத்துவமனை சேர்க்கணுங்கிற அடிப்படையில் அப்புறம் கொண்டு போய் வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இப்போ போலீஸ் வந்து அவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக நடத்த வேண்டிய என்ன பெரிய அங்கே சம்பவம் நடந்து போச்சு. ரெண்டு தரப்பு என்ன மோதிக்கிட்டாங்க, யாருக்கும் யாருக்கும் மோதல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கே இங்கே வந்தது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பிரச்சனையே அங்கே என்ன ஒன்றுமே வரலையே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அது காவல்துறையுடைய அத்துமீறி நடவடிக்கைனால ஏற்பட்டதை தவிர அவங்க தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சாங்களே தவிர யாருமே சட்டத்தை மீறி ரெண்டு மணி நேரம் நாங்கள் வந்து வாரி வாதம் பண்ணுவோம் தவிர ஒன்றும் மீறிட்டு போகலையே. உண்மையை மறைக்க ஊடகங்களிடம் நீளும் காவல்துறையின் கரங்கள். ஆலை நுழைவு போராட்டத்திற்கு கோவிலுக்குள்ள போகக்கூடாது தடுத்து நிறுத்து என்று சொல்லியதும் அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் பொன்முடியும் கலைஞராகத்தான் இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனை கொண்டுட்டு போய் ஒரு நாள் பூரா ஸ்டேஷனில் வச்சுருந்து இரவு 12 மணி வரையில் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி அங்கேருந்து இரவு முழுவதும் கடலூர் ஜெயிலுக்கு கொண்டு போகிறதா கூட்டுட்டு போய் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் எங்களை இழுத்தடித்தாங்க. அடுத்த ஒரு வாரத்திலேயே திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு நடத்தியதாக ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பொழுது பத்திரிகை செய்தியை நாங்கள் பார்த்தோம். 4 கழிச்சு உங்களால் அழைச்சிட்டு போக முடியும்னு சொன்னால் ஏன் இதை 4 நாளைக்கு முன்னாடி அழைச்சிட்டு போகக்கூடாது? அக்டோபர் 7 திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு நடத்தினதாக செய்தி வந்தது. நல்ல விஷயம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுத்த முயற்சிக்கு கிடைத்தான மகத்தான வெற்றியாக அதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அதுக்கு பின்னால் திரௌபதி அம்மனுக்கு தீட்டுப்பட்டதாக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிலையே அகற்றி எங்கேயோ கொண்டு போய் போட்டாங்க. இன்றைக்கும் அந்த கோயில் பூட்டி கிடக்குது, தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபட முடியலை. இப்போ நாம் ஜனநாயக எண்ணம் கொண்ட பொதுமக்களை பார்த்து நாம் கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மச்சேஸ்வரர் ஆலயத்தில் அர்ச்சகர் தேவநாதங்கிறவர் பெண்களை ஆண்டவங்கிட்டே நேரடியாக அழைச்சிக்கிட்டு போகிறேன்,
உங்கள் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறேங்கிற பேரால் கோயில் கருவறைக்குள்ளேயே அழைச்சிக்கிட்டு போய் நடத்தின அக்கிரமங்கள்லாம் இன்னைக்கு நாடு அறிந்தது. அங்கே ஆண்டவனுக்கு எந்த தீட்டும் படலை. இதுவரைக்கும் மச்சேஸ்வரர் ஆலயத்தினுடைய மூலவர் அகற்றப்படவில்லை, தொடர்ந்து அந்த கோயிலில் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பக்தர்கள் பேசுறதில்லை. ஆனால் ஆதி திராவிடர்கள் நுழைஞ்சதால் மட்டும் காங்கேயனூர் திரௌபதி அம்மனுக்கு தீட்டுப்பட்டு போச்சு அப்படிங்கிறது என்ன நியாயங்கிறது தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எழுப்புகிற கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர் தாதா, விவசாய சங்க தலைவர் பாலகிருஷ்ணன், இன்னும் இருக்கின்ற பல்வேறு தோழர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தாக்கிய பிறகு அவர்கள் மீது எந்த பழியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 104 பேர் மீது பொய் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள். ஆலை நுழைவு போராட்டத்தில் பங்கு கொண்ட எல்லா தோழர்கள் மீதையும் வழக்கு இருக்குங்க. ஆனால் முதல் பேர் என்னுடைய பேராக தான் இருந்தது. ஆனால் இந்த பாதிப்புக்கு உள்ளானவொன்னே எம்எல்ஏ அந்த பட்டியலிருந்தே நீக்கிட்டாங்க. இதில் இவர்கள் சட்டவிரோதமாக கூடியதாகவும் கலவரம் விளைவித்ததாகவும் 147, 108 என்ற பிரிவு இந்திய தண்டனை சட்டம் பிரிவின் கீழ் வழக்கும், இவர்கள் காவலரை தாக்கி கொலை செய்ய முயன்றார்கள் என்ற பிரிவின் கீழ் 307 கீழ் வழக்கும், பொது சொத்துக்களை சேத விளைவிக்க முயற்சித்ததற்காக பிரிவு 3 கீழ் அந்த வழக்கையும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜாமீன் போட்டால் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு மறுக்கிறாங்க. என்ன குற்றம் நடந்து போச்சு ஜாமீன் கூட கொடுக்கக்கூடாது? இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பகுதியானவர்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்ற காரணத்தினாலும் அவர்கள் அங்கு மீண்டும் செல்வதற்கு வாய்ப்பில்லை. எனவே அங்கே எந்த விதமான டென்ஷனும் இல்லை என்பதை எடுத்து கூறியும் வெளியூரில் இருக்கிறவர்களெல்லாம் இந்த போராட்டத்திற்காக எதிர்க்க அங்கு வருகிறார்கள் என்று அரசு தரப்பிலிருந்து கேள்வியை கேட்டார்கள். அப்பொழுதுதான் நாம் சொன்னோம், இந்த போராட்டம் என்பது மக்களுக்கு தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நடத்துகின்ற போராட்டம். இப்படி பார்த்தால் தந்தை பெரியார் அவர்கள் கூட கேரளத்தில் இருக்கின்ற வைக்கத்தில் உள்ள ஆலயத்தில் தலித் மக்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பதற்காக அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். எந்த அளவுக்கு நியாயமோ அந்த அளவுக்கு இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் என்று கூறிய பிறகு இவர்களுக்கெல்லாம் இந்த கைது செய்யப்பட்ட 104 பேர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்கின்ற நிபந்தனையோடு ஜாமீனில் விடப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 55,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் அந்த ஜாமீனுக்கான பணத்தை கட்டிவிட்டு 11 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு ஜாமீனே கிடைச்சி. அதுக்கப்புறம் நமக்கு ஜாமீனில் வந்தோம். 10-11 நாள் கடலூர் ஜெயிலிருந்து நாங்கள் ஜாமீனில் அங்கேருந்து வந்தோம். ஆலயம் செல்ல முயன்றதற்காக 11 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதி திராவிட மக்களுடைய உரிமைக்காக போராடுவதை அடக்க வேண்டும் என்று திட்டமிட்ட நோக்கத்தின் அடிப்படையில் அவர் வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் என்ற உண்மைதான் தெரியுது. கலைஞர் இவ்வளவு வயதிலும் எல்லா இடத்துக்கும் போறார். விமான நிலையத்துக்கு போறாரு, டெல்லிக்கு போறாரு, சினிமா பார்க்க போறாரு, கதவசனை எழுதி ஷூட்டிங் பார்க்க போறாரு, சட்டசபைக்கு போறாரு. தமிழ்நாட்டில் இந்த தீண்டத்தகாதவர்களை தலித் மக்களை உள்ளே அனுப்ப முடியாத ஒரு 10 கோவில்களுக்கு எங்களோடு அவர் வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி காங்கியனூர் கிராமத்தில் தலித் மக்கள் ஆலய பிரவேசம் செய்த முயன்ற போது காவல்துறை மூர்க்கத்தனமாக தடியதை நடத்தி சட்டமன்ற உறுப்பினரை படுகாயப்படுத்தி மருத்துவமனையில் சேர்த்ததோடு 104 பேர் மீது வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பிலேயும் இந்த சம்பவம் நிகழ்ந்த பின்னால மாவட்டம் பூரா தமிழ்நாடு முழுவதும் இதை கண்டித்து ஏராளமான போராட்டங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இப்படி ஏராளமான அமைப்புகள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. கடைசியாக கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் கோட்டைக்கு முன்னால்
சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி காங்கேயனூரில் சட்டமன்ற உறுப்பினர் லதாவை அடித்து தாக்கிய காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். முழுக்குன்னு யாராவது ஒரு மூணு வாரத்தை பேசிட்டாக்கா உடனே மூணு பக்கம் அறிக்கை எழுதி விட்டுட்டு கத்தியானோம். நம்முடைய தமிழக முதலமைச்சர் கடைசி வரைக்கும் வாயை திறக்கலையே, இன்னும் அதுக்கு இது சம்மந்தம் ஒரு அறிக்கையே விடலையே. இதில் அறிக்கை விட்டால் தானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சு போயிடும். ஆகவே இது அறிக்கை விடாமல் சைலண்டாக அப்படியே மௌனமாகவே இருந்து மறைச்சிருவோம். எல்லா வற்புறுத்தல்களையும் தமிழ்நாடு அரசாங்கம் கவனித்தது, பார்த்தது, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததே தவிர இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு பின்னாலும் கூட நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம், நடவடிக்கை எடுக்காத இந்த அதிகாரிகள் இனியும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்ற முறையில் தான் புகார் கொடுத்து நீதிமன்றத்தை நாடுவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் பெரிய மாநகரம், அது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அங்கே கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் பொதுச்சாலையிலே நடக்கக்கூடாது என்று ஒரு தீண்டாமை சுவரை கட்டி வைத்து விட்டார்கள். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கவனத்துக்கு அது வந்தபோது உடனடியாக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், மனு கொடுத்தோம், இதை அகற்றுங்கள். மக்களை திரட்டினோம், மக்கள் ஆவேசத்தோடு கிளர்ந்தெழுந்தார்கள். அந்த கூட்டத்திலே சொன்னோம், அரசு இதை அப்புறப்படுத்தாவிட்டால் நாங்களே அப்புறப்படுத்துவோம் என்ற முறையிலே மக்களோடு சேர்ந்து குரல் கொடுத்தோம். இதன் விளைவுதான் இரண்டு நாட்களிலே அந்த சுவர் அப்புறப்படுத்தப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைத்த பின்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் எடுத்த முயற்சியில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆதி திராவிட மக்கள் அதற்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவான அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீட்டு சட்டத்தையே கொண்டு வருவதற்கான ஒரு வற்புறுத்தலை நாங்கள் ஏற்படுத்தினோம். சர்க்கார் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அது முழுக்க முழுக்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நாகப்பட்டினம் மாவட்டம் மாத்தூரிலே, அதேபோல் நாமக்கல் மாவட்டத்திலே ஆலை நுழைவு போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டம் கம்பீரமாக வெற்றியடைந்தன. அதற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த காங்கேயனூர் சம்பவம் இருந்தது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். கள்ளக்குறிச்சி தாலுக்கா சின்ன சேலத்திற்கு பக்கத்தில் வீரபயங்கரம்னு ஒரு கிராமம் இருக்குது. வீரபயங்கரம் ஐயனார் கோவில்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுக்குள்ள அந்த வழிபாட்டு காலத்தில் ஆதி திராவிட மக்களுடைய உரிமைகள் முழுவதும் பறிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த கோவில் திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வீரபயங்கரம் உள்ளிட்டு இருக்கக்கூடிய கோகையூர் ஊராட்சிக்குள்ள ஆதி திராவிட மக்கள் ஊர் பகுதிக்குள்ளே நடக்கவே கூடாது, ரேஷன் கடைக்கு போகக்கூடாது. சில தலித் அமைப்புகள் இவர்களெல்லாம் இணைத்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களை பொங்கல் பானையோடு பூஜை ஆட்டோடு 1 கிலோமீட்டர் ஊர்வலமாக நடத்தி கொண்டு போய் அன்றைக்கு ஆதி அந்த வீரபயங்கரம் ஐயராப்பனுக்கு விழா எடுத்து ஆடு வெட்டி பூஜை செய்து அங்கேயே பொங்கலிட்டு வந்த அத்தனை பக்தர்களையும் சாப்பிட வைத்து ஒரு மகிழ்ச்சியான விழாவாக, மன நிறைவான விழாவாக, எல்லா உரிமைகளையும் நாங்களும் பெற முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்துகிற விழாவாக அதை நாங்கள் நடத்தினோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா, அங்கே அந்த அங்கே ஒரு கிராமம், அந்த கிராமத்தின் பெயர் பாலசமுத்திரம். அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பெரியவர்கள் அல்லது யாரேனும் இறந்து போனால் புதைப்பதற்கு மயானம் ஆற்றுக்கு அக்கறையிலே இருக்கிறது, பாதை கிடையாது. ஆதிக்க சக்திகள் பொதுப்பாதை தர மறுக்கிறார்கள். எனவே 1.5 அடி 1.5 ஆள் ஆழத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்குள்ளே பிணத்தை உள்ளே தள்ளி இளைஞர்களெல்லாம் உள்ளே குதித்து பிணத்தை கொண்டு சென்று புதைக்கக்கூடிய கேவலமான நிலைமை இருப்பதை பார்க்க முடியும். இப்போ உத்தரபுரத்தில் செவத்தை இடிச்சிங்க, கோயம்புத்தூரில் செவரை இடிச்சிங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செவரு இருக்குன்னு காட்டி அதை இடிங்கன்னு வற்புறுத்தின பிறகு நீங்கள் இடிக்கிறீங்களே தவிர, ஏன் உங்கள் விஏஓக்கு தெரியாதா, உங்கள் ஊரில் இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர் அந்த ஊரில் இருக்கிற அவருக்கு தெரியாதா, அவர் ஏன் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாரு? காங்கேயனூர் போராட்டத்தில் 1000 பேர் திரண்டார்கள். சரிபாதிக்கு மேலானவர்கள் தலித்துகள் அல்லாத பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது இதில் குறிப்பாக கவனிக்கணும். திண்டிவனம் தாலுக்காவில் சின்ன நிற்குணத்தில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது பொது தெருக்கள் ஆதி திராவிட மக்கள் என்கிற கொடுமையை, கட்டுப்பாட்டை, சாதி கட்டுப்பாட்டை எதிர்த்து வலுவான போராட்டத்தை நடத்தி 1000கணக்கான பேரை திரட்டி ஆதி திராவிட மக்கள் ஆண்களும் பெண்களும் அந்த தெருவில்
ஒரு நாள் முழுக்க செருப்பு போட்டு ஓங்கார கோஷம் எழுப்பி நடந்து போய் மகிழ்ச்சியை கொண்டாடியதை நாங்கள் பார்த்தோம். ஆதி திராவிட மக்கள் எல்லா கோவில்களிலேயும் ஆலயங்களிலேயும் வழிபடுவதை தடுக்க முடியாது, சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒற்றுமையாக இருந்தால் முடியும் என்று அவர்களை போராட்ட களம் காண வைத்து வெற்றி கண்டிருக்கிறோம். இப்படி ஏராளமாக தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்திருக்கிறது. கிராம மக்கள் பூராவும் அங்கே கூடியிருந்தார்கள். தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோருமே. நான் அந்த மக்களை பார்த்து கேட்டேன், இந்த ஊர் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா என்று. ஒரு பெரியவர் சொன்னார், அது எங்களுடைய நீண்டகால கனவு என்றார். நான் உடனடியாக சொன்னேன், நாளையே நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம், கவலைப்படாதீர்கள், அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இன்று இரவு உங்கள் ஊரிலே தங்குகிறோம், நாளைக்கு நாம் ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சொன்னேன். அம்மா சொன்னாங்க, மகாராசங்களா, இம்புட்டு நல்லவர்களாக இருக்கையில் நீங்கள் கட்டாயமாக எங்களை கோயிலுக்கு கூட்டு போவீங்க, தெரியும். நாங்கள் பக்கத்து ஊரில் உங்களை பற்றிலாம் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் மகாராசங்களா, நாங்கள் கோவிலுக்கு வரமாட்டோம், தயவுசெய்து திரும்பி போயிருங்க. ஏன் தெரியுமா, நாங்கள் கோவிலுக்கு வந்தால் எங்களுக்கு வேலை தரமாட்டாங்க, எங்களுக்கு ஒரு துண்டு துக்காணி நிலம் கூட கிடையாது, எல்லா நிலமும் மேலத்தருக்காரங்களுக்கு தான் சொந்தம், அவங்க வயலில் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க தம்பிகளா. ஒடுக்கப்படுபவரை சொந்த காலில் நிற்க வைக்க நிலம் வேண்டுமென்றும் யாரையும் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் கூடாதெனவும் மாற்று கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறது மார்க்சிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும். 95% மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் சொந்தமே கிடையாது. இந்தியாவில் நிலவக்கூடிய வர்க்க ஒடுக்குமுறையின் ஒரு பகுதி தான் இந்த சமூக ஒடுக்குமுறை. உழைப்பாளி மக்களை சாதிகளாக பிரித்து விடுகிறார்கள். சாதிகளாக பிரித்து விட்டு இரண்டு விதமான ஒடுக்குமுறை, ஒன்று பொருளாதார ஒடுக்குமுறை, இன்னொன்று சமூக ஒடுக்குமுறை. பிறந்த மண்ணிலேயே மற்ற மனிதனைப் போல சமமாக வாழ முடியாமல் ஒரு பகுதியினர் சாதி என்ற பெயரால் ஒதுக்கப்படுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை இதர சாதிய அமைப்பில் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் மனசாட்சியோடு உரையாட வேண்டும் என்பதற்கான ஒரு சுட்டி காட்டல் தான் இது. எனவே இதர சாதிக்காரர்கள் தலித்துகளுக்கு எதிரிகள் என்று நாங்கள் பார்க்கல. தலித்து என்பது, தீண்டாமை என்பது, சமூக ஒடுக்குமுறை என்பது சமூகத்தில் இன்றைக்கும் தொடர்கிற ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் அவமானமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேசத்தை நேசிக்கிறவர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், சாதி அடுக்குகள் கூடாது என்று விரும்புகிறவர்கள் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் எங்களோடு கரம் இணைப்பதன் மூலம்தான் ஒரு நல்ல ஜனநாயக மலர்ச்சியான தேசத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியின் போராட்டம் வீண் போகவில்லை. சிறை சென்ற ஒரே வாரத்தில் காங்கேயனூரில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தலித்துகள் அனுமதி. மார்க்சிஸ்ட் கட்சியால் மதுரை உத்தப்புறச்சுவரில் ஓட்டை விழுந்தது. 50 ஆண்டுகளாய் தடை செய்யப்பட்ட தலித்துகளுக்கு நெடி ஐயனார் தாமதமாகவேனும் தரிசனம் தந்தார். அருந்ததி மக்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சாதனை அல்லவா? கோவை பெரியார் நகர் தீண்டாமை சுவர் தகர்த்தெறியப்பட்டது யாரால்? பழனி சுடுகாட்டுக்கு ஆற்றை கடந்து செல்லும் அவலம் மறைந்தது. சுடுகாட்டு நிலம் வழங்கப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் முயற்சியால். சின்ன சேலம் வீரபயங்கர ஐயனார் கோவிலில் தலித்துகள் வழிபாட்டுக்கு அனுமதி. டீக்கடையில் இரட்டை குவளை முறைக்கு எதிராக, தலித்துகளுக்கு முடிவெட்ட மறுக்கும் கொடுமைக்கு எதிராக, செருப்பணிய தடை விதிக்கும் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக, இன்னும் ஒன்றுபட்டு கை உயர்த்தினால் சட்ட உரிமைகள் நம் உள்ளங்கையில். நாளைய உலகம் தலித்துகளின் பறை ஒலியிலிருந்து ஊற்றெடுக்கும். தோழமை உலகம் தொலைவில் இல்லை, வெகு விரைவில் வானம் வசப்படும்.